Hello everyone, I am Dilip. In this channel, we keyword research about an interesting news. So, new YouTubers skip this video. So, what is the keyword research? First, we have two interesting keyword research tips and topics. So, that is the case. So, if you are subscribed to our channel, click the bell icon. Then, we will upload the videos notifications. So keyword research la first step vandu nam paakaporam. So adu enna na Google la poi first vandu Google trends nu search panikeenga. So indha mari ulla vandrom first irukiradha click panunga. Click panitte desktop site vandu click panikeenga. Click panittingna indha mari vandrom. So indha mari vandruchuna idhula vandu search panni paarenga. Ipo vandu neenga enna keyword enna related ah neenga vandu keyword search pannanum அது வந்து எந்த அளவு வந்து growth ஆகும் அப்படினு சொல்லி இந்த ஆப்ல வந்து பாத்துக்கலாம் சோ நான் இப்ப வந்து குழம்புன்னு சர்ச் பண்றேன் சோ குழம்புன்னு சர்ச் பண்ணிட்டு சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன சர்ச் பண்ணீங்களோ சர்ச் ஐட்டம் மட்டும் கொடுங்க டாபிக் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க ஓகேவா சோ இப்ப வந்து நான் வந்து இந்த ஸ்பெல்லிங்ல வந்து குழம்புன்னு டைப் பண்ணிட்டேன் சோ கம்பேர் கொடுத்து நான் இன்னொரு இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் பேசுகிறவங்க சிம்பிளாக எழுதணும்னா இந்த குழம்பு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கிலீஷ் கீவேர்டில் வந்து குழம்புனா பார்த்துங்க கேயூ இசட் ஹச்ஏ எம்பியூ குழம்பு இது வந்து ஒரு கீவேர்ட் ரிசர்ச் ஸோ இதை வந்து நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே லொக்கேஷன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெப் சர்ச்னு சொல்லி இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து வெப் சர்ச் பண்ண போகிறதில்ல யூடியூப் சர்ச் தான் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து லாஸ்ட் வந்து யூடியூப் சர்ச் கொடுத்துக்கோங்க ஸோ யூடியூப் சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வியூஸ் தரும் அப்படின்னு சொல்லி காட்டிடும் ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்க பாருங்க மேலே KULAMBU இந்த குழம்புங்கிற கீவேர்டு தான் அதிக வியூஸ் தரும் அதிகமாக வந்து மேலே கிராஃப்ட் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டாவதாக ஸ்பெல் பண்ணோம்ல அந்த குழம்போட கிராஃப்டை பாருங்கள் கம்மியாக இருக்குது இது வந்து 2020 June 2021 ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த குழம்புன்னு சொல்லி நம்ம ஒரு டைட்டிலில் வந்து இதை வந்து குழம்புன்னு மென்ஷன் பண்ணால் நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த இத்தனை ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டிடும் ப்ளூ கலரில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்க ப்ளூ கலரில் அது வந்து அந்த கீவேர்டை வந்து இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டிடும் ஸோ அதை விட்டு நம்ம அதுக்கு கீழே வந்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த KULAMBUன்னு சொல்லணும்ல இந்த குழம்பு வேடை வந்து சர்ச் பண்ணுறவங்க எத்தனை பேர்னு சொல்லி காட்டும் ஸோ கறி குழம்பு எப்படி அப்படின்னு சொல்கிற டைப் பண்ணியிருந்தால் ஒரு 350% வந்து வியூஸ் அதிகமாக பார்ப்பாங்க ஸோ செகண்டாக வந்து மொச்சி குழம்பு இன் தமிழ் 190% வந்து ப்ளஸ் அதிகமாக வியூஸ் போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு ஓகேவா கைஸ் ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு குழம்புன்னு சர்ச் பண்ணோம்ல KUZAMBU ஸோ இதை வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் சர்ச் பண்ணுறாங்க ஸோ அதில் நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம்னா அந்த இதில் வந்து அந்த கீவேர்டு தான் ஃபஸ்ட்டு கீவேர்டு இது பண்ணோம்ல அதுதான் அதிகம் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னு தெரியும் மட்டன் குழம்பு இன் தமிழ் பிரேக் அவுட் ஸோ அதிக பேர் இதை சர்ச் பண்ணுறதில்ல இந்த கீவேர்டில் லாஸ்ட்டு மிளகு குழம்பு இன் தமிழ் இதை வந்து வேணால் 80% உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் நியூ யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா என்ன டைட்டில் போடணுன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அதை வந்து இப்போ ஏதோ ஒரு பற்றி போடுறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இப்போ குழம்பு செய்வது எப்படின்னு வச்சுக்கலாம் அந்த டைட்டில் எடுத்து நம்ம வந்து இதில் மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா கீவேர்டு நம்ம போட்டிருக்க கீவேர்டு சரிதானா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா கைஸ் இது வந்து நியூ யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கீவேர்டு ரிசர்ச் இருக்கும் அது என்னன்னு சொல்லி பார்த்தா உங்கள் யூடியூப்லேயே இருக்குது ஸோ யூடியூப்பில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க குழம்பு பார்த்துக்குங்க குழம்பு வற்றல்
வெர்டிக்கல் இன் தமிழ். ஓகேவா கைஸ், கொழம்பு வெர்டிக்கல் இன் தமிழ்னு சொல்லி நீங்கள் வந்து கீவேர்டு வந்து இதுதான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்குது. ஸோ அதிக பேர் இதை சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கீவேர்டில் வந்து நீங்கள் வந்து டைட்டில் ஏதாவது மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக வியூஸ் வரக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு நிற்கவும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ குழம்பு பொடி இன் தமிழ் பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக இருக்குது. ஸோ இது வந்து இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதிக வியூஸ் வரும், அதிக சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வியூஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஏன் சொல்லிக்கிறேன்னு சொன்னால், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸும் வேறு. ஸோ இதில் வந்து ரெண்டு வகையான டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அது என்னன்னு ஃபஸ்ட்டு சொன்னால், கீவேர்ட்லேயே வந்து மனுஷங்க மாதிரி யோசிங்க, கம்ப்யூட்டர் மாதிரி யோசிக்காதீங்க. அது ஏன்னா மனுஷங்க தான் சர்ச் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணுறதில்ல. ஸோ வந்து நீங்கள் மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கீவேர்டை வந்து ஃபஸ்ட் டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, எப்போவுமே நீங்கள் வந்து மூணு ஸ்பேஸ் விட்டு டைட்டில் போகிற மாதிரி எழுதுங்க. இப்போ வந்து ஹவு டு ஏர்ன் மணி, ஸோ இந்த மாதிரி நாலு ஸ்பேஸ், மூணு ஸ்பேஸ் உங்களுக்கு வரும். சென்டென்ஸை வந்து பெருசாக எழுதுங்க, சிங்கிள் சென்டென்ஸில் எழுதாதீங்க, சிங்கிள் கீவேர்டில் எழுதாதீங்க. எப்போவுமே சிங்கிள் கீவேர்டில் யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, சி யூ, பை பாய்.